ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம், சரியா? அதாவது 12th ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணி பார்த்தா கவுன்சிலிங்கை பற்றி நிறைய விஷயங்கள், நீங்கள் புதுமையான விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது முக்கியமான ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ் வீடியோஸும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கவுன்சிலிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கட் ஆஃப் ஒரு பக்கம் ரொம்ப முக்கியம் தான், அதை விட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னாவே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் நல்ல காலேஜ் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மாதிரி பல வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னா இந்த சிங்கிள் சாய்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இது வந்து தவறான ஒரு முடிவுக்கு நம்மளே கொண்டு போகும். என்ன சார் சிங்கிள் சாய்ஸ் சிஸ்டம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறது. இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா பண்ணாதீங்க. அதாவது நல்ல கட் ஆஃப் எடுத்துருப்பாங்க பசங்க, ஆனால் நல்ல கட் ஆஃப் எடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நல்ல கட் ஆஃப் ஒரு பக்கம் இருக்குது, சரியா? ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல காலேஜ் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதும் எல்லா பேர்த்துக்குமே ஒரு ஆசை. ஆனால் இந்த சிங்கிள் சாய்ஸ் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனக்கு வந்து எம்ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனக்கு வந்து பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனக்கு வந்து எஸ்எஸ்என்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பேருமே, சரியா, மேக்ஸிமம் நிறைய பசங்க பண்ணுற மிஸ்டேக் வந்து இது சிங்கிள் சாய்ஸ் மட்டும்தான். ஒரு காலேஜ்னால் சிங்கிள் சாய்ஸ், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் வேணும், இல்லைனா எனக்கு ஈஸி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த சிங்கிள் சாய்ஸ் சிஸ்டத்தை நீங்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து இப்போ சிஇஜி கேம்பஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் வேணும், பை சேம் டைம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸும் நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. சிங்கிள் சாய்ஸ் மட்டும் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க எப்பயுமே. ஒரு காலேஜுக்கு சிங்கிள் சாய்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க, ஏன்னா நல்ல மார்க் இருக்குது. அப்போ நல்ல மார்க் வச்சுட்டு ஏன் வந்து அந்த காலேஜில் கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டடான கோர்ஸும் நம்ம படிக்கக்கூடாது அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ நான் எப்படி வந்து ஆக்சுவலாக நம்ம சாய்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு காலேஜுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சிஐடி கேம்பஸில் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர் வந்து நான் ஒரு சாய்ஸ் பண்ணி நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் ஐடி கொடுங்க, அதுக்கப்புறம் இசி கொடுங்க. இந்த மூணுமே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியோ இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸஸ் சிஎஸ்பிஎஸ்ஓ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேபி அதையும் நீங்கள் கொடுக்கலாம், சரியா? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஒரு காலேஜ்னா ஒரு சாய்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும், அப்படி கிடையாது. ஒரு சாய்ஸ், அதாவது ஒரு காலேஜில் 20 கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம், 20 கோர்ஸுமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம். இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணும் புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த சிங்கிள் சாய்ஸ் சிஸ்டத்தை தயவு செய்து நீங்கள் மறந்துடுங்க. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணால் இருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடும் நீங்கள் எடுக்கலாம். நல்ல காலேஜஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுக்கலாம், சரியா? அதனால் இதை மறந்துடாதீங்க, தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னமும் இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கவுன்சிலிங்கு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், அது ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.